இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பல பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வகையான பறவையை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பறவையோட பேர் பைடு பில்லுடு கிரப்பு, அதாவது பனிக்கட்டி பில்ட்டு கிரப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து நீர்ப்பறவை குடும்பத்தில் இது ஒரு வகை. இந்த பறவை வந்து அமெரிக்காவில் உள்ள முதன்மையான உள்ள குளத்தில் இது வந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பறவைக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, அதாவது பெயர்கள். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டஸ்கி, ரயில், டாபுக், கரோலினா கிரீப், டெவில்ட் மூழ்காளல், டிபர், டிப்பர், பல் மூழ்கி, துணிபில், தடித்த பில்ட், கிரேப் அண்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீர் மந்திரம். இந்த பறவைக்கு பார்த்திங்கன்னா இதோட இறகு வந்து ரொம்ப திக்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பறவை ஒரு வருஷத்துக்கு 2 முட்டை தான் போடுமா. இது பார்த்திங்கன்னா குளங்களில் உள்ள தண்ணீருக்கு மேலே அதோட கூட்டில் வாழும். அப்புறம் அதில் உள்ள பிளான்ஸ் மேலே வந்து உட்காந்து வாழும். மென்மையான தண்ணிலையும் மென்மையான பிளான்ஸ்லேயும் தான் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் கடலில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா திறந்த நீரில் இது காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறந்த நீரில் அந்த பறவைகள் எல்லாம் ஆற்றுக்கு பக்கத்தில் உள்ள நிலப்பரப்பில் வாழலாம், ஆனால் அது வந்து தண்ணியை தான் விரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா மத்திய கன்னடா, வட கன்னடா, அப்புறம் வடகிழக்கு கன்னடா போன்ற இடத்துலலாம் இது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் இந்த பறவைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இருண்ட கிரீடம் போல் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பறவையும் பறக்கும்போது அதோட ரெக்கைக்கு கீழே வெள்ளை கலர் இருக்கும்பாங்க, ஆனால் இந்த பறவைக்கு மட்டும் அது மாதிரி கிடையாது. இதோட சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிங்டம் அனிமேலியா, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் ஏவ்ஸு, ஆர்டர் போடிசிபேடி ஃபார்ம்ஸு, ஃபேமிலி போடிசிபேடிடே, ஜீனஸ் வந்து போடி லிம்பஸ், ஸ்பீசிஸ் வந்து பி போடிசெப்ஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து போடி லிம்பஸ் போடிசெப்ஸ். இது வந்து கார்ல் லினேயஸ்ங்கிறவர் 1758 கண்டுபிடிச்சார், அதாவது பேர் வச்சார். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 31 சென்டிமீட்டர்லேருந்து 32 சென்டிமீட்டர் வரையும் இதோட ஹைட் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 253 கிராம்லேருந்து 568 கிராம் வரையும் தான் இது வந்து இருக்கும். இதே போல் வித்தியாசமான பறவைகளை பற்றி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.